பிக் பாஸ் சீசன் ஃபையோட 100வது நாளோட ரிவ்யூவில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ பிக் பாஸ் சீசன் ஃபைவ் முடிய போது அண்ட் 100 நாள் கண்டினியூஸாக எங்களோட ஒப்பீனியன் அண்ட் மக்களோட ஒப்பீனியன்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ செக்ஷன் வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம் வருஷம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கும் வந்து இந்த பிக் பாஸ் ரிவ்யூவாக வெற்றிக்கையை நடத்துறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். என்னதான் இருந்தாலும் கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது 100வது நாள் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா. இது பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டினுக்கான ரிவ்யூ. ஸோ ஓப்பனிங் எடுத்தோன்னே டாஸ்க் தான், 3:45 அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிது. காலங்காத்தாலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில. ஓகேப்பா, ஃபுட்டேஜ் அவ்வளோ தான் இருக்குது, போட்டு விடுங்க அப்படின்னு போட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்ஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ், எமோஷனல் மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் டாஸ்க் எடுத்தோடனே என்னென்னா, ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் பிக் பாஸாக இருக்கிறதுக்கு நாங்கள் வாய்ப்புகள் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக ஒரு நாள் பிக் பாஸாக வாழ்ந்தாங்க. அப்போ வந்து எடுத்தோடனே வந்து பிரியங்கா வந்து கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதான் ராஜு வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார், பிக் பாஸ் நீங்கள் பேசுறது மொக்கையாக இருக்குது, பிக் பாஸ் வேறு நல்லா பேசுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நிரூப் வந்து வேஷம் போட்டிருக்க பிரியங்காவை கலாய்க்க, அதாவது பிக் பாஸ் வேஷம் போட்டிருக்க பிரியங்காவை கலாய்க்க அப்படியா வந்து என்னை ஹெட் மசாஜ் பண்ணு அப்படின்னு பிரியங்கா பிக் பாஸாக இருந்து ரூல் போட அதை நிரூப்பு பண்ணார். அப்புறம் அமீர் கூட தண்டனை, அமீரே வாழ்நாளில் உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை யாரும் கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னென்னா பாவனிக்கிட்ட இன்னைக்கு ஃபுல்லாக பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் ஆகிய பிரியங்கா ரூல்ஸ் போட அதையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் அமீர். அப்புறம் பாவனி அப்பப்போ கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க, அது கடுப்பேற்றப்ப என்னடே கேட்ட ஆளு டேய் பேசுகிறேன் என் கூட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அமீரை வந்து அப்படியே சும்மா கடுப்பேற்றிருந்தாங்க பாவனி. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமே ராஜு, நிரு, பாவனி, அமீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அது பிக் பாஸ் ஆகணும் இல்லையா, ஸோ அந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இது முடிஞ்சு அடுத்தென்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு முக்கியமான டாஸ்கையும் ஒரு எமோஷனலான டாஸ்கையும் பிக் பாஸ் வந்து கொடுத்தாரு. என்னென்னா அன்பின் பரிசு, அன்பு பரிமாற்றத்தை ஒரு பரிசு மூலமாக நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் பெட்டியும் அந்த கிஃப்ட்டு ரேப்பை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுத்துக்கணும். ஆனால் யார் கொடுக்குறீங்க, எதுக்காக இவருக்கு இதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற காரணத்தோடு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்ல ஒவ்வொருத்தராக தங்களோட அன்பை வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் அமீர் ராஜுக்கும், ராஜு அமீருக்கும், பாவனி நிரூப்புக்கும், நிரூப் பிரியங்காக்கும், பிரியங்கா ராஜுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஒவ்வொருத்தராக ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் ரொம்ப ஹையாக இருந்தது என்னென்னா ஒரு 3.5 சவரன் இருக்கும் அந்தனாக்க நிரூப் வந்து பிரியங்கா கொடுத்தது. ஒரு 3.5 சவரன் நகையை நீ என்னோடய அம்மாவாக இருந்திருக்க நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டாப்ல, எப்போ பவுன் விற்கிற விலைக்கு என்னப்பா நீ போப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் அந்த அன்பு பரிமாற்றத்திற்கு ஏது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கொடுத்துட்டார் நிரூப்பு, மேபி நாளைக்கு வந்து அது பிரியங்கா அந்த ஒரு செயினு கொடுத்தனே அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சுது. தென் அதுக்கப்புறமா வந்து எதாவது நடந்துச்சுன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் நடக்கணும்னு ஆசைப்படுறது என்னென்னா, நாளைக்கு 101வது நாள் புதன்கிழமை இல்லையா, ஸோ புதன்கிழமையிலேருந்து கவுண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 3 நாட்குள்ளே எவிட்டாகி வெளியே போன மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி ஃபன்னாக என்கரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சிபி, வருண், அக்ஷரா இவங்கெல்லாம் வந்து குவாரண்டைனில் தான் இருக்காங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரூமரும் போயிட்டுருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இன்கேஸ் அப்படி ஒன்று இருந்தால் அவங்க நாளைக்கு என்ட்ரு ஆனால் அந்த குவாரண்டைன் நடந்து உண்மையாயிரும், ஃபினாலி வீக் வந்து செம்மையாக போகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த வாரம், அதாவது இறுதி வாரம் இல்லையா, ஸோ யார் இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின்னாரா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.